திருக்குறள் அக்னி சிறகுகள் தமிழ் மண்ணில் விவேகானந்தரின் வீர முழக்கம் நல்லன எண்ணங்கள் சிவசூரியன் உள்ளது அவருடைய எளிய மருத்துவ குறிப்பு அவர் கையில் வித்தியாசமான முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தொட்டியெல்லாம் மாட்டினேன். இதை பாக்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல படிப்படியாக வந்து இதை ஒரு அவேர்னஸ் ஆட்டாவும் மாற்றிக்கலாம், மரமலக்கோம்ன்றது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மூணு பக்கம் பேனர் வச்சுட்டு எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது வந்து சில ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் பசங்கள்லாம் விழிப்புணர்வு வாசகங்கள்லாம் எழுதி ஒரு அவேர்னஸ் ஆட்டோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து முதியோர் ஓல்டேஜ் ஹோம், இது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது முதியோர்களுக்கு. டிமாண்ட் நிறைய பேர் யாரும் அத்தனை பேரும் வந்து நம்பர் வாங்கிக்குவாங்க, நம்பர் வாங்கிட்டு போடுவாங்க. ஃப்ரீ ஆஃப்னா கண்டிப்பா வரேன்னு எல்லாருக்கும் வந்து ஆஃபர் ஃப்ரீ ஆஃப் கண்டிப்பா என்னாலும் வீடு ஈஸியாக போடுவாங்க. தினம் கால எத்தனை வீட்டில் வந்து ஒரு சவுண்ட் அடி போட்டாங்க நைட்டு போகிறது இல்லாமல் அவங்களுக்கு உள்ள ஆட்டோ இருக்கு. எத்தனை குழந்தைங்க? எனக்கு ரெண்டு பசங்க. என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் காலேஜில் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் இயர் கோயம்புத்தூரில் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு குழந்தை வந்து 8th நைன்த் போறாரு, சென்னைக்குள்ளே படிக்கிறாங்க. சென்னைக்குள்ளே அதாவது தான் என்னோட உழைப்பில் வந்து ஒரு பங்கு ஒதுக்கிட்டு இதுக்காக வந்து நான் மெயின்டைன் பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வந்து மரமலை இருக்கவங்க உடம்பு இருக்கதான வந்து எல்லாரும் இது சென்றடையணுன்றது தான் என்னோட குறிக்கோள். அதே சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் ஐயாவுக்கும் இது வந்து ரீச் ஆகணும். ஏன்னா வந்து 160,000 பேர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து உடல் உறுப்பு தானத்துக்காக வேண்டி பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க. நானும் வாலண்டியா ஒவ்வொருத்தரும் சந்திக்கிட்டு காரணம் வந்து உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது இது எல்லாரும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து.